இப்போ நம்ம ராகி இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை பற்றின சில விஷயங்களை பார்த்துக்கலாம். அதாவது ராகியில் வந்து அபரிமிதமான விட்டமின் சி இருக்குது. அந்த சியை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு பாலை விட 2 மடங்கு விட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ராகியை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து நல்லா வெயிலில் சுக்காக காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா விட்டமின் சி அபரிமிதமாக கிடைக்கும். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்கமாவே நீங்கள் உங்களோட கிரியேட்டிவிட்டியில் புட்டு முறுக்கு இது மாதிரி தோசை அதெல்லாம் போட்டுக்குவீங்க. அதே மாதிரியே உங்களுக்கு இந்த எக்ஸிமா டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகி ஒத்துக்காது. ஜூட்டு உடம்புக்காரங்களுக்கு ராகி ஒத்துக்காது. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி 8 மணி நேரம் ஊற வச்சு செய்யக்கூடிய இந்த இட்லியை சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஜூடு ஏறாது. ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கும் அரிப்பு வராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த ராகியை நான் இந்த கரண்டியால் 2 கரண்டி எடுத்திருக்கேன். இந்த அரிசி இட்லி அரிசியும் இதாலேயே 2 கரண்டி 2 கரண்டி ராகி 2 கரண்டி இட்லி அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து 8 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். அப்புறம்தான் அரைக்கணும். நல்லா 3 முறைக்கு 4 முறை கழுவி களைஞ்சிட்டு அப்புறம் இதில் ஊற்றி வைக்கிற தண்ணியை இந்த தண்ணியோடே ஊற்றி ஊற்றி அரைக்கணும். அதே மாதிரி உளுந்து பாருங்கள், இந்த கரண்டியால் 1 தான். அதாவது இதில் 2 ராகி 2 அரிசி 1 உளுந்து 4 1/4 உளுந்து. அப்போ இந்த உளுந்தை நீங்கள் இதில் போட்டு நல்லா கழுவி களைஞ்சிட்டு இதை மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள 8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணுங்கள். இது வெளியவே இருக்கட்டும், அப்புறம் அரைச்சிக்கலாம். எந்த தானியங்கள் போட்டு செய்யக்கூடிய டிஃபன் வகைகளுக்கும் வெந்தயம் போட வேண்டாம். ஏன்னா அது வந்து பொடைச்சி ஒரு மாதிரி ரொம்ப சீக்கிரமாக ப்ரோபயோட்டிக் ஆயிரும், புளிச்சு வந்துடும், ருசியும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிடலாம். வாங்க, முதல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த எடுத்த இந்த உளுந்தை போட்டு அரைச்சிக்கலாம். இது மிதக்க அந்த அதே தண்ணி ஊறின தண்ணியே போட்டுக்கலாம். எந்த தானியங்களில் நீங்கள் இட்லி தோசைக்கு அரைச்சாலும் உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. ஏன்னா தானியங்களோட உளுந்து கலக்கும் பொழுது இந்த தானியங்கள் அரைப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். 2 பேஜாக போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அந்த தானியம் முழுகிற அளவு அப்படி இது தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரைக்கும்போது இந்த அரிசி கூட ஒன்று சேராமல் அந்த ராகியோட தோலெல்லாம் போய் ஓரத்தில் ரொம்ப பகையாளி மாதிரி போய் நின்றுக்கும். அதெல்லாம் நம்ம நல்லா நடுவில் எடுத்து விட்டு தான் அரைக்கணும். ஏன்னா அதில் நல்லா ஃபுல் ஃபைபர் இருக்கிறதால இதை நான் அப்புறம் வலிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு கல் உப்பு போட்டு நல்லா கைகளால் கலந்து விட்டுருங்க. நல்லா கைகளால் கரைச்சி விடும்போது தான் நல்லா புளிச்சு வரும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் கூட பரவாயில்ல. வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட அது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ 10 to 12 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு. இதை இப்போ நம்ம லைட்டாக மாவை கலந்து விட்டுடலாம். நல்லா பாருங்கள், தண்ணி ஊற்றுனது இந்த மாதிரி நொதிச்சு வரும்போது நல்ல கெட்டித்தன்மை வந்துடும். இப்போ நான் துணியில் ஈரம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த தேவையான அளவு 4 நார்மல் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. ரொம்ப முளைக்கி விடாதீங்க, சிம்மிலையும் வைக்காதீங்க. உங்களுக்கு நார்மல் இட்லி வந்து 10 நிமிடம் ஆகும் இல்லையா, இது ஒரு 13 நிமிடம் ஆகும் வெந்து வர்றதுக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இதில் தண்ணியை தொட்டுக்கிட்டு ஒரு ஓட்டை போட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ எடுத்துடலாம். எப்பயும் நீங்கள் இட்லியை எடுத்து கொட்டும்போது இப்படி லைட்டாக மேலேயும் தண்ணி தெளிக்கணும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நல்லா சாஃப்ட்டு தான் கொடுக்கும். அப்புறம் திருப்பினதுக்கப்புறமும் தண்ணி தெளிக்கணும். இது இட்லி செய்கிறதுல ரொம்ப பெரிய சூட்சமாக. இது இப்படி நீங்கள் இங்கேருந்து உங்கள் பக்கம் இருந்து இப்படி எடுக்கணும், இல்லாட்டி இங்கேருந்து உங்கள் பக்கமாக இழுக்கணும். வெடுக்குன்னு இப்படி துணியை மேலே இழுக்கக்கூடாது. இப்படி படுத்த மாதிரி இழுக்கணும் துணியை. பாருங்கள், இந்த துணியிலையும் ஒன்றும் சும்மா பிடிக்கலன்னா அவசரத்தில் எடுத்ததால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருக்கு.
இது வந்து உங்களுக்கு அடர்த்தி கம்மியாக இருக்கும். அதனால் நாலு இட்லி நம்ம அரிசி உளுந்து இட்லி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ரெண்டு இட்லி ஜாஸ்தியாக தான் சாப்பிட்ணும். இந்த இட்லிக்கு உங்களுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், சொரக்காய் கடையல் தாங்க. இதுவுமே நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வைக்கும்போது இதுக்கும் சேர்த்து வச்சுட்டேன். இதுவுமே அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த இட்லியை வாரம் ஒரு முறையாவது செய்து பாருங்கள்.